வணக்கம். தினமதி செய்திகள். திருவண்ணாமலையில் தமிழ்நாடு கேபிள் டிவி பொதுநல சங்கத்தின் மாவட்ட மாநாடு நடைபெற்றது. மாவட்ட மாநாட்டில் நிறுவன தலைவர் சகிலன் கலந்து கொண்டு உரையாற்றினார். ஏராளமான கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டனர். செங்கத்தில் சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு ஹெல்மெட் விழிப்புணர்வு ஊர்வலத்தை தாசில்தார் ரேணுகா தொடங்கி வைத்தார். டிஎஸ்பி சுந்தரமூர்த்தி தலைமை தாங்கினார். 20க்கும் மேற்பட்ட போலீசார் புதிய பேருந்து நிலையம் முதல் முக்கிய வீதிகள் வழியாக மில்லத் நகர் வரை சென்றனர். கலசப்பாக்கம் அடுத்த கடலாடி பெரிய ஏரியில் விவசாயிகளுக்கு வண்டல் மண் எடுக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் வி பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார். உடன் தாசில்தார் மணி மற்றும் வளர்ச்சி அலுவலர் எஸ் குமார் இருந்தனர். திருவண்ணாமலை ஆரிய வைசிய இளைஞர்கள் சங்கம் மற்றும் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரியும் இணைந்து இரத்த தான முகாமை நடத்தின. முகாமில் அனைவருக்கும் இரத்த குரூப் பரிசோதனை நடைபெற்றது. இம்முகாமில் 48 யூனிட் இரத்தம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இரத்த வங்கிக்கு கொடுக்கப்பட்டது. திருவண்ணாமலையில் சென்னை முதல் சேலம் வரை அமைக்கப்படப்போவதாக அறிவிக்கப்பட்டுள்ள பசுமை வழிச்சாலையில் விளைநிலங்கள் அழிக்கப்படும் என இயற்கை ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் ஏராளமான விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டு அதற்கு பசுமைச்சாலை என பெயரிடுவது நியாயமா என கேள்வியையும் அவர்கள் எழுப்பியுள்ளார்கள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் சாலை பாதுகாப்பு கண்காட்சி பேருந்து போலூர் பேருந்து நிலைய பகுதியில் நிறுத்தப்பட்டு பொதுமக்கள் பார்வையிட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இக்கண்காட்சியினை போலூர் டிஎஸ்பி சின்னராஜ் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். அவருடன் போலூர் போக்குவரத்து பணிமனை மேலாளர் சீனிவாசன், காவல் நிலைய ஆய்வாளர் சுரேஷ் பாபு, போக்குவரத்து உதவி பொறியாளர் ஜீவானந்தம் மற்றும் பலர் பங்கேற்றனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு நம் தினமதி நாளிதழை படியுங்கள். வணக்கம்.